இப்போ நம்ம விட்டமின்ஸ்னு சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து வைட்டமின்கள்னு சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி பார்த்தோம், ப்ரோட்டீன்ற புரதத்தை பற்றி பார்த்தோம், ஃபேட்ஸ் என்ற கொழுப்புகள் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம விட்டமின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். விட்டமின்ஸ் தான் இந்த யூனிட்டில் இருக்கிறதுலையே ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே அது எந்த உணவுலேருந்து கிடைக்குது, அது நம்ம உடலுக்கு என்ன பண்ணுது அப்படின்றத தான் பார்த்தோம். ஆனால் விட்டமின்ஸ்னு இருக்கும்போது அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், அதாவது பல வகையான விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றொன்றும் நம்ம பாடியில் ஒரு ஒரு நல்லதை செய்யும். ஸோ அதனால் இந்த விட்டமின்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நிறைய பாயிண்ட்ஸோடு இருக்கும். ஆனால் இது ரொம்பவே முக்கியமான பார்ட். ஏன்னா மெயினாக இந்த யூனிட்லேருந்து க்வெஸ்சன் வரணும் அப்படின்னா இந்த பார்ட்லேருந்து எடுக்காமல் மேக்ஸிமம் எந்த க்வெஸ்சன்ஸுமே உங்களுக்கு வராது. ஸோ இந்த விட்டமின்ஸை நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம பாடிக்கு ஏன் விட்டமின்ஸ் தேவை அப்படின்ற ஒரு கேள்வி. பாதுகாக்கும் உணவு. பாதுகாக்கும் உணவுனா எதுக்கு பாதுகாக்கணும், யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வெளியே இருக்கிற இந்த கிருமிகள், நோய் உண்டாக்கும் கிருமிகள், இதுக்கிட்டேருந்து முதல் நம்மளை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாடியில் நிறைய உறுப்புகள் இருக்குது, அந்த உறுப்புகளையும் பாதுகாக்கணும். அதாவது உறுப்புகள் நிறைய தேய்மானங்கள் இருக்கும், உறுப்புகளுக்கு நிறையா எனர்ஜிஸ் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி உறுப்புகளை வந்து அதோட செயல்பாடிலிருந்து கம்மியாக விடாமல் அந்த உறுப்புகளையும் பாதுகாக்கணும். இந்த வேலையை பண்ணுறதுக்கு தான் வந்து விட்டமின்ஸ் நமக்கு தேவை. இந்த வைட்டமின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் சத்துக்கள் நமக்கு பழங்கள்லேருந்தும் கீரைகள்லேருந்தும் காய்கறிகள்லேருந்தும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த விட்டமின்ஸில் என்னென்ன டைப்ஸ், அதாவது என்னென்ன வகைகள் இருக்குன்றதை பார்ப்போம். விட்டமின் 6 வகைப்படும். என்னென்னா அதாவது ஏபிசிடிஇஎஃப் இகே எஃப் இல்லை, சாரி தப்பாக சொல்லிட்டேன், இதில் எஃப் கிடையாது, இக்கு அப்புறம் கே வந்திருக்கும். இதில் இந்த ரெண்டு டி அண்ட் சி வாட்டர் சாலியபிள்னு சொல்லுவாங்க, நீரில் கரையும். அதாவது இந்த விட்டமின்ஸ் வந்து நீரிலே கரையும். அதனால் சில காய்கறிகள்லாம் வந்து நம்ம குக் பண்ணாமலே வந்து சாப்பிட்லாம், அது வந்து நீரிலே கரைஞ்சிடும். இதுவே சில காய்கறி வந்து ஃபேட் சாலியபிள், கொழுப்பில் கரையும். அதனால தான் ஒரு சில காய்கறிகள்லாம் நம்ம சமைச்சு தான் சாப்பிட முடியும். அப்படியே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, ஏன் நம்ம அதை அப்படியே சாப்பிட்றது இல்லைன்னா, அது நம்ம பாடி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம பாடியில் தண்ணி தானே இருக்கும், அது எல்லாமே கரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம அதனால் குக் பண்ணி சாப்பிடும்போது அது எல்லாமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதனால் ஒரு சில விட்டமின்ஸ், அந்த விட்டமின்ஸ் என்னென்னா ஏடிஇகே, இந்த 4 விட்டமின்ஸும் கொழுப்பில் கரைகிறது, பிசி மட்டும் நீரில் கரையும், அதாவது வாட்டர் சாலியபிள். நீங்கள் பிசி, இந்த ரெண்டு வார்த்தை பிசி இல்லை சிபி எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு மட்டும் தான் தண்ணியில் கரையும், மீதி இருக்கிற 4 விட்டமின்ஸும் கொழுப்பில் தான் கரையும். ஸோ இதில் வந்து உங்கள் க்வெஸ்சனில் வந்து எது தண்ணியில் கரையும், எது வந்து கொழுப்பில் கரையும், ஏதாவது ஒரு விட்டமினோட பேர், இப்போ விட்டமின் ஏன்னு கொடுத்துட்டு இது எதில் கரையும்னு கேட்டால், உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து கொழுப்பில் கரையும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஏன்னா பியும் சியும் தவிர்த்து மற்ற எல்லாமே கொழுப்பில் தான் கரையும். இப்போ இந்த இத்தனை விட்டமின் இருக்குல்ல, எதுக்கு இத்தனை விட்டமின் அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா, எதுக்கு இத்தனை விட்டமின் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம பாடிக்கு தேவைப்படுது. இந்த 6 விட்டமின்ஸும் 6 டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன்ஸை பண்ணும், அதாவது 6 டிஃப்ரெண்ட்டான செயல்பாடுகள், ஒன்றோட ஒன்று எந்த லிங்க்குமே இல்லாமல் அதாவது தனித்தன் ஃபங்க்ஷனை பண்ணும். இப்போ நம்ம விட்டமின் ஏ, அதாவது விட்டமின் ஏன்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின் ஏ எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில் என்ன நடக்கும்னா, ஆரோக்கியமான கண் பார்வை மற்றும் தோல். இது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ கண் நல்லா தெரிஞ்சாதான் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டு படிக்க முடியும். தோல் அது எதுக்கு அப்படின்னா, அது அழகு சம்மந்தப்பட்ட பொருள்கள் மட்டும் கிடையாது, உள்ளே இருக்கிற இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே பாதுகாக்கிறது இந்த தோல் தான். ஸோ அந்த தோலும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ விட்டமின் ஏ எடுத்துக்கும்போது கண் பார்வையும் நமக்கு வந்து தோலும் ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கும். விட்டமின் பி எடுத்துக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட நரம்பு மண்டலம், அதாவது ஹெல்த்தி நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி, சிகப்பு அணுக்கள் உண்டாகும். விட்டமின், அதாவது சிகப்பு அணுக்கள்னால் என்னென்னா, நம்ம ரத்தத்தில் வந்து 3 வகையான அணுக்கள் இருக்கும். ஒன்று சிகப்பு அணு, ஒன்று வெள்ளை அணு, ஒன்று பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். இதில் வந்து விட்டமின் பி மெயினாக வந்து ரெட் பிளட் செல்ஸ்க்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ரெட் பிளட் செல்ஸ் வந்து அடிக்கடி ஃபார்ம் ஆகி இறந்து பாடியில் இருந்து கழிவுகளாக வெளியேற்றப்படும். ஸோ அது திரும்பி திரும்பி நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். அந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா விட்டமின் பி தான். ஸோ விட்டமின் சி சாப்பிட்றதுனால என்ன நமக்கு நடக்குதுன்னா, ப்ரொடெக்ட் கம்ஸ், பல்லும் ஈறுகளை பாதுகாக்கும். ஸோ நம்ம பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பல்லை ஸ்ட்ராங் பண்ணுறது கால்சியம் தான், ஆனால் ஈறுகளை ஸ்ட்ராங் பண்ணுறது நம்மளோட விட்டமின் சி. ஹெல்ப்ஸ் இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு திறன். ஸோ நம்ம பாடியில் வந்து நல்ல எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடியது விட்டமின் சி.
விட்டமின் டி எதுக்கு அப்படின்னா சுண்ணாம்பு சத்தை உறிஞ்சுதல், அப்சர்வ் கால்சியம் அண்ட் ஸ்ட்ராங் போன்ஸ். கால்சியம் அப்படின்றதே எதுக்குன்னா நம்ம போனை செம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கு தான். ஸோ அந்த கால்சியத்தை சாப்பாடுலேருந்து உரிகிறதுக்கு நமக்கு விட்டமின் டி தேவைப்படுது. இ அது வந்து ஃபர்டிலிட்டி, இன விருத்திக்கு வந்து நம்மளோட மனுஷன் இல்லை உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும் வந்து ஒரு இடத்துல வாழ்ந்து தன் இனத்தை வந்து விருத்தி பண்ணி வாழறது அந்த முறை தான் நம்ம பூமியில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் விட்டமின் இ. அப்புறமா விட்டமின் கே, கிளாட்டிங் ஆஃப் பிளட், ரத்தம் உறைதல். ரத்தம் உறைதல்னால் என்ன, இது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நமக்கு டக்குன்னு ஒரு அடிபட்டு ஒரு கத்தி வந்து இப்போ காய் கட் பண்ணிகிட்டே இருக்கும், இல்லைதோ பேப்பரை கட் பண்ணுறோம், டக்குன்னு நம்ம கை வந்து கட் ஆகிடுது. கட்டான உடனே நம்ம பாடியிலேருந்து, அதாவது அந்த கட்டான இடத்துலேருந்து அப்படியே புள்ளி புள்ளியாக சின்ன சின்னதாக நமக்கு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ரத்தம் வரும், நல்லா அதாவது இறுக்கி பிடிச்சாலோ இல்லை வந்து தண்ணியில் காட்டினாலோ இல்லை நல்லா துணியை வச்சு அழுத்தி கட்டினாலோ ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரத்தம் வராமல் அப்படியே நின்று கொஞ்சம் சொர சொரன்னு ஆகிடும், அதாவது அந்த ரத்தம் அப்படியே காஞ்சிடும். அதுக்கு பேர் தான் ரத்தம் உறைதல். ஸோ கிளாட்டிங் ஆஃப் பிளட். இது ஒருவேளை இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மொத்த பிளட்டும் இப்போ எப்படி வந்து பைப் லீக் ஆனால் டேங்க்லேருந்து தண்ணி மொத்தமாக வந்து வெளியே போயிடுமோ அந்த மாதிரி அந்த சின்ன காயத்தினால நம்ம பாடியில் இருக்கிற மொத்த பிளட்டும் வெளியே போயிட்டு நம்ம வந்து டெத்தோ இல்லை நம்ம வேறு ஏதாவது சீரியஸான ப்ராப்ளம் வரத்துக்கு அது காரணமாக இருக்கும். ஸோ அடிபட்டாலும் சரி, நம்ம பிளட் நம்ம பாடியிலேருந்து வெளியே வந்தாலும் சரி, அது உடனே உறைஞ்சிடணும். ஸோ அதுக்கு பேர் தான் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது விட்டமின் கே. இதை வந்து க்வெஸ்சனில் உங்களுக்கு கேட்கலாம், எந்த விட்டமின் வந்து ரத்தம் உறைதலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா விட்டமின் கே. எது வந்து ஃபர்டிலிட்டி இனவிருத்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா தட் இஸ் விட்டமின் இ. கால்சியத்தை உறிஞ்சக்கூடியது விட்டமின் டி. ஈர்கள் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது விட்டமின் சி. பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறது ஆர்பிசி, ரத்த அணுக்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது விட்டமின் பி. நல்ல கண் பார்வையும் தோலும் கிடைக்கிறதுக்கு உதவுறது விட்டமின் ஏ. இதை வேறு எங்கேயாவது கூட எழுதி வச்சுக்கோங்க, திருப்பி ரிப்பீட்டடாக பாருங்கள், ஏன்னா இது எல்லாமே உங்கள் க்வெஸ்சனில் வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஈஸியாக 1 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது, சரி இந்த விட்டமின் உடம்பில் இதெல்லாம் பண்ணுது, நான் எங்கேருந்து இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது, சரி என் உடம்புக்கு இதெல்லாமே தேவைப்படுதுன்ற போது இது எல்லாமே இயற்கையாகவே நம்மளோட உணவுகள் காய்கறி பழங்கள்லேருந்து நம்ம கிடச்சிருது. ஸோ எது எது எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போம். விட்டமின் ஏ க்ரீன் அண்ட் எல்லோ ஃப்ரூட்ஸ், கீரைகள் மற்றும் மஞ்சள் நிற பழங்கள்லேருந்து கிடைக்கிது. நம்ம முதலே பார்த்தோம் விட்டமின் ஏ எதுக்கு அப்படின்னா நல்ல கண் பார்வை தெரியறதுக்கு, நல்ல பச்சையாக மஞ்சளாக நல்ல அட்ராக்டிவ் கலர்ஸ் வந்து நம்ம கண் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும்ல, அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரூட்ஸ், க்ரீன் எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கிறது என்ன, ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு விட்டமின் ஏ. ஏன்னா அது கண்ணுக்கும் தோலுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்ணுக்கு நல்லா அட்ராக்டிவாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த டார்க் கலர் க்ரீன் எல்லோ எல்லாமே விட்டமின் ஏ கொண்டது. விட்டமின் பி, அன்பாலிஷ்டு ரைஸ் அண்ட் ஹோல் கிரெயின், பளபளப்பு செய்யப்படாத அரிசி மற்றும் முழு தானியம். அது என்ன பளபளப்பு செய்யப்படாத அரிசி, ஒருவேளை அந்த நெல்லுக்குள்ளேருந்து நம்ம அரிசியை எடுக்கிறோம், அதாவது உமியை பிரிச்சுட்டு உள்ளேருந்து அரிசியை எடுக்கிறோன்னா அது இப்போ நம்ம நார்மலாக நம்ம ரைஸில் சாப்பிட்ற மாதிரி அது ஒயிட்டாக இருக்காது, அது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். சில இடங்களில் அது கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல அதை ரெட் ரைஸ்னு சொல்லுவாங்க. மலையாளி பீப்புள் மேக்ஸிமம் இந்த மாதிரி அன்பாலிஷ்டு ரைஸ் சாப்பிடுவாங்க. இந்த ரைஸில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு விட்டமின் பி கிடைக்கும். விட்டமின் பி எதுக்குன்னா நம்மளோட ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு. ஸோ பி பிளட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பி பிளட்டும் பீலே ஆரம்பிக்கும். ஸோ விட்டமின் பி பிளட்டு இது எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அன்பாலிஷ்டு ரைஸில் இருந்து முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரகு திணை சாமை இந்த மாதிரியான முழு தானியங்கள்லேருந்தும் நமக்கு கிடைக்கிது. விட்டமின் சி, விட்டமின் சி எங்கேருந்து கிடைக்கிதுன்னா ஆரஞ்சு கூஸ்பெரி அதாவது புளிப்புத்தன்மை உள்ள பழங்கள்லேருந்து நம்ம கிடைக்கிறது என்னென்னா விட்டமின் சி, மெயினாக நெல்லிக்காய். இது ரொம்ப விட்டமின் சியோட மெயினான விஷயம். விட்டமின் சி வந்து நம்ம ஈர்களை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுறது இல்லை, நம்ம பாடியில் செம்மையான இம்யூன் சிஸ்டம் அதாவது நமக்கு செம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வரணும் அப்படின்னா
நம்ம வந்து விட்டமின் சி நிறைய எடுத்துக்கணும். அது நமக்கு வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் செலவு பண்ணியெல்லாம் பண்ணணுன்றது இல்லை. நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்கள் உடம்புல நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஆரஞ்சு, நெல்லிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற இந்த காய்கள்லாம் விட்டமின் சி, உங்கள் பழங்கள்லாம் விட்டமின் சி கிடைக்கும். விட்டமின் டி, ஃபிஷ் ஆயில் அண்ட் சன்லைட், மீன் எண்ணெய் மற்றும் சூரிய ஒளி. விட்டமின் டி மெயினாக வந்து இதுக்கு வந்து நிறைய விட்டமின் மாத்திரைன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஒரு மாதிரி கோல்டன் கலரில் அதை அழுத்தணுன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஒரு மாதிரி, அதாவது கையில் நல்லா ஒரு ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி குட்டியாக அமுங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் காட் மாத்திரைன்னு சொல்லுவாங்க, காட் லிவர் ஆயிலில் பண்ணுற மாத்திரைன்னு சொல்லுவாங்க. காடுன்றது ஒரு ஃபிஷ்ஷோட டைப்பு, அதோட லிவர்லேருந்து எடுக்கப்படுற அந்த ஆயிலில் செய்யப்படுறது தான் அந்த மாத்திரை, அதுதான் அந்த மீன் எண்ணெய் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். ஒருவேளை இவ்வளோ செலவு பண்ணி என்னடா கண்ட மீனோட இதெல்லாம் வயிற்றுலாம் கிழிச்சு எண்ணெய் எடுக்கிறாங்க, இதெல்லாம் வேணாம்னா ஒரு சாயந்தரம் ஒரு 4-5 மணி போல் மொட்டை மாடியிலையோ தெருவிலையோ போய் நின்னிங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டமின் டி கிடச்சிரும். சன்லைட்டில் இருந்தே விட்டமின் டி, நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் சன்லைட்லேருந்தே நமக்கு கிடச்சிடும். ஸோ நம்ம போன்ஸ் எல்லாமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்து விட்டமின் டி கால்சியம் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை உடையது. ஸோ நம்ம போன்ஸு, டீத்து இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். விட்டமின் இ, ஆப்பிள், மேங்கோ, ஆப்பிள், மா. விட்டமின் இ நம்ம எதுக்குன்னு பார்த்தோம், இனவிருத்திக்கும், தட் மீன்ஸ் ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்து விட்டமின் இ வந்து தேவைப்படுது. அது எதுலேருந்து கிடைக்குதுன்னா ஆப்பிள், மா. ஃப்ரூட்ஸ் மெயினாக நம்ம பிடிச்சி சாப்பிட்ற இந்த ஃப்ரூட்ஸில் எல்லாமே அதுக்கான, அதாவது விட்டமின் இக்கான தேவைகள் ஆப்பிள், மேங்கோ இந்த ஃப்ரூட்ஸ்லேயே நம்ம கிடைச்சிருது. அப்புறமா விட்டமின் எஃப், இந்த சாரி கைஸ் நான் விட்டமின் எஃப் நீங்கள் எழுதிட்டேன், விட்டமின் கே அதாவது ஸ்கூலில் படித்தோம் இல்லையா ஏபிசிடி, அதே ஞாபகத்தில் தெரியாமல் எஃப்னு எழுதிட்டேன், அது விட்டமின் கே. இது வந்து எக்கு, மில்க் ப்ராடக்ட், முட்டைகள், பால் பொருட்கள் இருந்து உங்களுக்கு விட்டமின் கே கிடைக்கும். விட்டமின் கே எதுக்கு அப்படின்னா ரத்தம் முறைதலை வந்து தூண்டுறது வந்து விட்டமின் கே தான். அது மெயினாக நம்மளோட பாலுலேயும் முட்டை, அதாவது வெள்ளைக்கலராக இருக்கிற விஷயங்கள்லேருந்து நமக்கு விட்டமின் கே கிடைக்குது. ஸோ விட்டமின் ஏ வந்து பச்சை மஞ்சள் நிற காய்கறி பழங்களில் கிடைக்கும். விட்டமின் பி வந்து அன்போலிஷ்டு ரைஸ் அண்ட் ஹோல் கிரைன்ஸில் கிடைக்குது. விட்டமின் சி வந்து ஆரஞ்சு, நெல்லிக்காய்னு சொல்லக்கூடிய கூஸ்பெரிஸ்லேருந்தும், விட்டமின் டி வந்து மீன் எண்ணெய் மற்றும் சூரிய ஒளியிலேருந்து கிடைக்குது. விட்டமின் இ எதுலேருந்து கிடைக்குன்னா ஆப்பிள் மாலையிலிருந்தும், விட்டமின் எஃப்னே திரும்பிறது பாருங்கள், விட்டமின் கே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன், எஃப் கிடையாது, அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. விட்டமின் கே எதுக்கு அப்படின்னா ரத்தம் முறைதலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு முட்டையும் பாலும் நமக்கு ரொம்ப தேவை. இப்போ நம்ம மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நமக்கு இந்த மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் எதுக்கு தேவை அப்படின்னா உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுகிறது, ரெகுலேஷன் ஆஃப் நார்மல் பாடி ஃபங்க்ஷன். தாது உப்புக்கள் எதுக்கு அப்படின்னா நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மினரல்ஸ் தேவை. மினரல்ஸுன்றதும் ஒரு டைப் கிடையாது, மினரல்ஸுன்றது பல வகையான மினரல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், அயன் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்குது. இந்த ஒரு மினரல்ஸும் நம்மளோட ஒரு பாடி ஃபங்க்ஷனை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மினரல்ஸும் பாதுகாப்பு உணவு. நம்ம என்ன விட்டமின்ஸில் பார்த்தோம் நம்ம உடலை வந்து பாதுகாக்கக்கூடிய உணவுன்னு, தாது உப்புகள்னு சொல்லக்கூடிய இந்த மினரல்ஸும் நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய உணவுகள். ஸோ கொஷினில் வந்து எது இரண்டும் வந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள்னா ஒன்று விட்டமின்ஸ், ஒன்று மினரல்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே பாதுகாப்பு உணவுகள் தான். என்னென்ன வகையான மினரல்ஸ் இருக்குனோ அதோட ஃபங்க்ஷன், அதை நம்ம உடம்புக்கு எதுக்கு தேவைன்றதை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கால்சியம்னு சொல்லக்கூடிய இந்த மினரல், எதுக்கு நம்ம கால்சியம் வேணும், கால்சியம் வந்தால்தான் நம்ம பாடி, போன்ஸ் இதெல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத்துக்கு நம்ம கால்சியம் ரொம்ப தேவை. அது மட்டுமே இல்லாமல் நம்ம ரத்தம் உறையிறதுக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகி சொர சொரன் ஆகும்னு சொன்னதில் ரத்தம் வந்து நின்று அந்த இடம் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், அந்த மாதிரி ரஃப் ஆகிறதுக்கு தேவைப்படுறதும் கால்சியமும் கூட. விட்டமின் கே ரத்தத்தை நிறுத்திடும், அந்த இடத்த ஒட்டி ஸ்ட்ராங் ஆக்கி ஃபர்தராக ரத்தம் வராமல் இருக்க ஒரு சின்ன லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும், அதுக்கும் நமக்கு கால்சியம் தேவை. ஸோ ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத், வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கும் ரத்தம் உறைதலுக்கும் நமக்கு கால்சியம் தேவை. அப்புறமா பாஸ்பரஸ், பாஸ்பரஸும் நமக்கு வந்து கால்சியமும் சரி பாஸ்பரஸ் ரெண்டுமே சரி நமக்கு வந்து போன்ஸ் அண்ட் டீத், எலும்புகள் மற்றும் பற்களை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கு உதவும். ஸோ கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். அப்புறமா அயோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எதுக்குன்னா சிந்தசிஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்,
நம்ம உடம்புல தைராய்டோட சுரப்பி, தைராய்டோட ஹார்மோன் கரெக்டாக சுரக்கணும் அப்படின்னா அயோடின் நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியமான உப்பு. ஒருவேளை தைராய்டு கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னா நம்ம வளராமல் சின்னதாகவே இருப்போம், ரொம்ப குள்ளமாக, டிராஃப்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு பேர். ஒருவேளை நமக்கு தைராய்டு வந்து நிறைய சுரந்துச்சுன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்து நார்மல் மனுஷனை விட ரொம்ப ஹைட்டாக ஜைஜாண்டிக்காக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்மளோட தைராய்டு ஹார்மோன் வந்து கரெக்டாக சுரக்கணும் அப்படின்னா நமக்கு அயோடின் ரொம்ப தேவை. அப்புறமா அயன், இரும்பு சத்து. நம்ம பிளட்டே வந்து இரும்பால் தான் வந்து அதாவது ரெட் கலர் வந்து பிளட்டுக்கு இருக்கிறதுக்கு காரணமே வந்து அதில் வந்து அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால தான் நம்ம பிளட் வந்து செம்ம ரெட்டு கலரில் இருக்குது. ஏன்னா ஃபெரஸ்ன்னு சொல்லக்கூடிய எஃப்இ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபெரஸ் மெட்டீரியல் நம்ம பிளட்டில் இருக்கிறதுனால தான் நம்ம பிளட்டுக்கு வந்து நல்ல ரெட் கலர் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு மெயினாக ஒரு கெமிக்கல் ஹெல்ப் பண்ணும், அதுக்கு பேர் என்னென்னா ஹீமோக்ளோபின். இதுதான் ரொம்ப முக்கியம். இரத்தத்துக்கு வந்து சிவப்பு கலரை தரக்கூடிய கெமிக்கல் எது அப்படின்னா ஹீமோக்ளோபின் அப்படின்றது தான். இந்த ஹீமோக்ளோபின்க்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஹீமோக்ளோபின்ற இந்த வார்த்தையை ரெண்டாக பிரிக்கலாம். ஹீமோ அப்படின்னா அது அயன், அயன்னா இரும்பு. குளோபின் அப்படின்னா ப்ரோட்டீன். ஸோ நம்ம இரத்த செல்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம சிகப்பு அணுக்கள், அதாவது ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல். இரத்தத்தில் உள்ள சிகப்பு நிற அணுக்கள் இந்த செல்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன வடை மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இந்த அவுட்டர் சைடில் வந்து ப்ரோட்டீனும், உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அங்கே கேப்பாக இருக்காது, அந்த இடத்துல தான் அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரும்பு சத்து இருக்கும். இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின். அந்த ஹீமோக்ளோபின் நம்ம ரத்தத்தில் ஃபார்ம் ஆனால் தான் நம்மளோட ரத்தம் வந்து சரியான அளவு நம்ம உடம்புல இருக்கும். ஏன்னா இந்த ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த அணுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள், எனக்கு கரெக்டான டைம் தெரியலை, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்கிறேன், ஒரு 80-90 days கணக்கு, அதுக்குள்ளே அந்த ரெட் பிளட் செல் நம்ம பாடியில் உருவாகி ஒரு 90 நாளைக்கு அப்புறமா அந்த ரெட் பிளட் செல் நம்ம உடம்புல வந்து இறந்து அது வந்து நம்ம பாடியிலிருந்து கழிவுகளாக வெளியே வந்து நீக்கப்படும். உணவு கழிவுகளோடு சேர்ந்து அந்த கழிவுகளும் நம்ம பாடியிலேருந்து நீக்கப்படும். அதனால் புதுசாக ரெட் பிளட் செல் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஹீமோக்ளோபின் தேவை. அந்த ஹீமோக்ளோபினுக்கு அயன் ரொம்பவே முக்கியம். ஸோ ஹீமோக்ளோபின் இந்த வார்த்தையிலேயே ஒரு சூட்சமும் இருக்குது. ஹீமோ அப்படின்னா என்னென்னா அயன்னு சொல்லக்கூடிய அந்த இரும்போட ஓருக்கு பேர் ஹெமத்தைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் கேட்கலாம், அயன் ப்ரோட்டீன்னு பேர் வச்சுருக்கலாமே, ஏன் ஹீமோக்ளோபின்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு, குளோபோ, குளோபின், குளோபஸ் இது எல்லாமே ப்ரோட்டீனோட ஒரு ஃபார்முக்கான பேர். அதனால தான் இங்கே குளோபின்னு பேர் வச்சுருக்காங்க. ஹீமோன்றது வந்து அயன்னு சொல்லக்கூடிய அந்த இரும்போட உரம், அந்த ஓர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரம் எதிலிருந்து இரும்பு வருதுன்னா ஹெமடைட் அப்படின்ற ஒரு ஓர்லேருந்து தான் அயனே பண்ணுறாங்க. அதனால அதுக்கு பேர் ஹெமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இரத்த அணுக்கள் உருவாகிற அந்த கெமிக்கலுக்கு பேர் ஹீமோக்ளோபின். அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் நமக்கு அயன் ரொம்பவே முக்கியம். ஸோ வந்து நல்ல இரும்பு சத்தான பொருட்கள், டேட்ஸ் அதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் பிளட்டும் செம்மையாக டெவலப் ஆகும். பிளட் நிறைய போச்சுன்னா பிரெயினும் செம்மையாக டெவலப் ஆகும். ஏன்னா பிரெயின் டெவலப் ஆகணும்னா நிறைய ரத்த ஓட்டம் இருக்கணும். மந்தமான ரத்த ஓட்டம் இருந்துச்சுன்னா பிரெயின் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணாது. ஸோ அதனால தான் நம்மளை எக்ஸசைஸ்லாம் நிறையா பண்ண சொல்லுவாங்க. ஸோ செம்மையான ரத்த ஓட்டம் இருந்துச்சுன்னா பிரெயின் செம்ம ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும். அதனால சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் நல்லா ஓடி விளையாட சொல்லுவாங்க. பட் இந்த காலத்தில் இல்லை, ஃபோன் கொடுத்துட்றாங்க. பட் பொதுவாகவே வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப ஓடி விளையாட சொல்கிறதுக்கான காரணம் நல்ல ரத்த ஓட்டம் இருந்தால் தான் நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும். நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் இருந்தால் நல்ல அறிவும், நம்மளோட வாழ்க்கையை நாம்ளே பார்த்துக்கிற அளவுக்கான திறமை, அந்த அறிவு இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். ஸோ அப்போ ரத்தம் நமக்கு நிறைய தேவை அப்படின்னா நம்ம பாடிக்கு அயனும் ரொம்ப அதிகமாக தேவை. இது எதிலிருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா முருங்கை, அதாவது எதுலேருந்து கிடைக்கிதுன்னா நிறைய விஷயங்கள்லேருந்து இரும்பு கிடைக்கும். ஆனால் புக்கில் மெயினாக முருங்கை இலை, அதாவது முருங்கைக்கீரைன்னு சொல்கிறோம், அதை இவங்க முருங்கை இலைன்னு சொல்கிறாங்க, முருங்கா லீஃப். இந்த லீஃபில் என்னென்ன இருக்குன்னா விட்டமின் ஏ அண்ட் சி வந்து முருங்கா லீஃபில் இருக்குது. அப்புறமா கால்சியம், போன் ஸ்ட்ராங்காக்கிறதுக்கு, பொட்டாசியம், அப்புறம் அயன், இரும்பு, ப்ரோட்டீன் இவ்வளவும் இதில் இருக்குது இந்த முருங்கை லீஃபில். ஸோ அதாவது முருங்கா லீஃப், அதாவது முருங்கை இலை,
80% வேர்ல்டுக்கே முருங்கை இலை யார் சப்ளை பண்ணுறோன்னா நாம் தான் சப்ளை பண்ணுறோம். இந்தியாவிலிருந்து தான் நிறைய கண்ட்ரீஸ்க்கு முருங்கை இலை, அதாவது எல்லா டைமும் அது இலையாக போகாது, இலையை பதப்படுத்தி பவுடராகவும் அனுப்புவாங்க, இல்லை இலையிலேருந்து எண்ணெயாகவும் எடுத்து அனுப்புவாங்க. ஆனால் உலகத்துக்கு வந்து முருங்கை இலை போகிறதுக்கு வந்து மெயினான கண்ட்ரி இந்தி எங்கேருந்து போகுதுன்னா மெயினான கண்ட்ரி இந்தியா தான். 80% இந்தியாவிலேருந்து தான் போகுது. மெயினாக முருங்கை இலையோட இன்னொரு முக்கியமான என்னென்னா பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆக்சிஜன் ஏற்றத்தை தடுப்பான். ஏன் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப லைஃப்க்கு முக்கியம், இல்லை ஆக்சிஜன் ஏற்றத்தை ஏன் தடுக்கணும் அப்படின்னா, நமக்கு வயசாகுதுன்னா நம்ம பாடியில் ரொம்ப ஸ்பீடாக ஆக்சைடேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குதுன்றது அர்த்தம். ஸோ ஆக்சைடேஷன் அதிகமாக நடக்குது அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரம் வயசாயிடும். ஆன்டி அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன்டி, ஸ்டாப்பிங் ஆக்சைடேஷன், ஆக்சிஜன் ஏற்றத்தை தடுப்பான். முருங்கை இலை நிறைய சாப்பிடும்போது நம்ம பாடியில் நடக்கிற அந்த ஆக்சிஜனேஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணும். ஸோ நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏஜிங் ஆகாது. தோலில் மட்டும் கிடையாது, உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகள்லையுமே சரி, சின்ன சின்ன செல்கள்லையுமே இந்த ஆக்சைடேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆக்சைடேஷனை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா அது கெமிஸ்ட்ரியில் வரும். ஸோ அந்த அந்த இடத்துல உங்களுக்கு நான் ஆக்சைடேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சைடேஷன் நிறைய நடந்துச்சுன்னா நம்மளோட வெளி உடம்பில் இருக்கிற தோள்கள்லையும் சரி, உள் உடம்பில் இருக்கிற பாச்சிலையும் சரி, ரொம்ப சீக்கிரம் வயசாகி அந்த உறுப்புகள்லாம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாடியில் ஆக்சிடேஷனை தடுக்கணும். ஸோ முருங்கைக்கீரையில் பார்த்தோன்னா அதுக்குள்ளே ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்ற ஒரு கெமிக்கல் இருக்குது, அதாவது ஆக்சிடேஷனை வந்து தடுக்கிற ஒரு கெமிக்கல். ஸோ முருங்கை இலை ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால தான் இத்தனை கண்ட்ரீஸ் நம்மக்கிட்டே இருந்து முருங்கை இலையை வந்து இந்தியா கிட்டேருந்து வாங்குகிறாங்க. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னா தண்ணி. ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணியாவது மினிமம் குடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8 டம்ளர் தண்ணி, 2 லிட்டர்னால் 8 டம்ளர் தண்ணியாவது நம்ம குடிக்கணும். குறைந்தது 2 லிட்டர் நீரை குடிக்க வேண்டும். ஸோ இதோடு வந்து நம்ம காம்போனன்ஸ் ஆஃப் ஃபுட், நம்ம ஒரு 6 காம்போனன்ட்ஸ் பற்றி பார்த்தோம்ல, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். கார்போஹைட்ரேட் புரதம், கொழுப்புச்சத்து, வைட்டமின்கள்னு சொல்லக்கூடிய உயிர்ச்சத்து, அதுக்கப்புறம் தாது உப்புக்கள், நீர். இந்த 6 காம்போனன்ட் பற்றியுமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம், அது எது எதுலேருந்து கிடைக்கும், நம்ம உடம்புக்கு என்ன நல்லது செய்யுதுன்ட்டு. இதோடு இந்த யூனிட்டோட ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த யூனிட்டோட செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை இதெல்லாம் நம்ம சரியாக சாப்பிட்லனா, ஒருவேளை கார்போஹைட்ரேட் நம்ம சரியாக எடுத்துக்கலனா, ஒருவேளை மினரல் நம்ம சரியாக எடுத்துக்கலனா, நம்ம உடம்புல என்னென்ன நோய்கள் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றியும், நாம் சாப்பிட்ற ஃபுட்டுனால வர பிரச்சனை இல்லாமல் நம்ம உடம்புல இருந்து தவிர்த்து வெளியே சுற்று, அதாவது சுற்றுச்சூழல் சொல்லக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருந்து கிருமிகளால் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் இந்த யூனிட்டோட நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம்.